ஃப்ரிட்ஜ், ஏசி, எல்இடி டிவி, வாஷிங் மிஷின் என வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்க சரியான இடம் உங்கள் ஷார்ப்ட்ரானிக்ஸ். இப்போது கொளத்தூர் ராம் நகரில் திறப்பு விழா சலுகையாக 50,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 4,990 மதிப்புள்ள டிசையர் ஃபேன் மற்றும் 100,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 7,490 ரூபாய் மதிப்புள்ள விஐபி சூட் கேஸ் 1 ரூபாய் மட்டுமே. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்கு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர், பத்திரிகையாளர், மதிப்பிற்குரிய திரு துரை கருணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நம்முடைய ஆதன் தமிழ் தேர்தல்களம் நிகழ்ச்சியை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு களத்திற்கும் சென்று மக்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கேட்டு அறிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் முக்கியமான ஒரு ஸ்டார் கேண்டிடேட்ஸ் தொகுதிகள்லாம் உங்களை போன்ற அரசியல் வல்லுநர்கள்ட்ட, திறனாய்வாளர்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணி உங்களுடைய விஷயங்கள் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் முக்கியமான தொகுதிகளை நம்ம வரிசையாக பார்க்கலான் இருக்கோம். இந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தளவில் எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கிறது. ஏன்னா அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்லாத சூழலில் தொண்டர்களை வழிநடத்தும் கூட்டு தலைமை, அதுதான் தேர்தலை எதிர்கொள்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவில் அதனுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு கருணாநிதி அவர்கள் மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமை பொறுப்பேற்று இந்த தேர்தலை எதிர்கொள்கிறார். இப்போ இவங்க 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாத திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படியாவது ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் வழக்கத்துக்கு மாறாக ஒரு 4 மாதங்களுக்கு முன்பே தேர்தல் பிரச்சார பயணத்தை தொடங்கிட்டாங்க. வழக்கமாக எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் தேர்தல் ஆணையம் தேதியை அறிவித்த பிறகு தங்களோடு தோழமை கொண்டிருக்கிற அரசியல் கட்சிகளெலாம் அழைத்து பேசி கூட்டணிகளை உறுதிப்படுத்தி எந்தெந்த கட்சிக்கு எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்பதையெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதுக்கு பிறகுதான் பிரச்சாரத்தையே தொடங்குவாங்க. ஏன்னா கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்கள் யார் வேட்பாளர் என்ன சின்னங்கிறதையும் அவங்க சொல்லி ஆகணும், திமுகவினுடைய தலைவர் சொல்லி ஆகணும். ஆனால் அந்த நிலை இப்போ இல்லை. 4 மாதத்துக்கு முன்னே ஆட்சி மாற்றம், இந்த ஆட்சி மீது மக்களுக்கு அதிருப்தி இருக்கிற மாதிரி அவர் எடுத்துட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமுமே அவரும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒரு 3 மாதங்களுக்கு முன்பே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டார். அவங்க என்னென்னா இந்த நீட்சியாக 2011-2016 இதனுடைய நீட்சியாக 2021 ஒரு ஆட்சிக்கு வெற்றியை பெறணும். எப்படி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் 1977, 1980, 1984 ஒரு தொடர் வெற்றி, 3 வெற்றிகள் தொடர்ந்து அதே போன்ற ஒரு வெற்றியை பெறணும் அப்படின்னு அவங்களும் இப்போ களத்தில் இறங்கிட்டாங்க. இப்போ மக்கள் மத்தியில் திராவிட முன்னேற்றக் கழக அணியா, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அணியா, இதுதான் இப்போ பிரதான போட்டியாக களத்தில் இருக்கிறது. அடுத்ததாக வருகிற மற்ற 3 அணிகள் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அமமுக அணியோ, கமல்ஹாசனுடைய அணியோ, சீமான் தனித்து போட்டி என்பதோ 2-3% அங்கங்கே வாக்குகளை பிரிக்கலாம். ஆனால் வெற்றி தோல்வியை தீர்மானித்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய வலிமை என்பது திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு தான் இருக்குது. இப்போது இதை மக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தொடங்கி. கண்டிப்பாக இப்போ உடுமலைப்பேட்டையில் நான் வந்து முக்கியமான வேட்பாளர் அதில் பேர் சொல்லிடுறேன் சார். உடுமலைப்பேட்டையில் அதிமுக சபை நிற்கிறவர் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர், சிட்டிங் மினிஸ்டர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள். அதே போல் திமுக சார்பாக பார்த்தீங்கன்னா கே தென்னரசு, ஆனால் அவர் வந்து காங்கிரஸ்காரர் சார், கூட்டணி கட்சிக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் அம்மா மக்கள் முன்னணி கழகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடுமலைப்பேட்டையில் திரு ஆர் பழனிசாமி நிற்கிறாரு. மக்கள் நீதி மையத்தில் பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையில் சார்பாக ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஒரு பெண் நிற்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியில் பார்த்தீங்கன்னா அதே உடுமலைப்பேட்டையில் பாபு என்கிற பாரி பைந்தமிழன் அப்படிங்கிறவர் நிற்கிறார் சார். உடுமலைப்பேட்டை தொகுதியை பொறுத்தளவில் அதுவும் கொங்கு மண்டலத்தில் ஒரு பகுதி தான். நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கிய ஆரம்ப காலகட்டத்தில் தென் மாவட்டங்கள் தான் அதுக்கு ஒரு பெரிய ஹோலாக இருந்தது. குறிப்பாக அந்த இன்றைய திண்டுக்கல் தேனி மாவட்டத்தை உள்ளடக்கிய ஒட்டுமொத்த மதுரை மாவட்டத்தில் இருந்த 17 தொகுதிகளில் அதிமுக 16 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அந்தளவிற்கு ஒரு வலுவான அமைப்பாக அங்கே இருந்தது. செல்வி ஜெயலலிதாவினுடைய தலைமைக்கு பிறகு கொங்கு மண்டலம் அந்த மாதிரியான ஒரு அதிமுகவினுடைய கோட்டையாகவே இருந்தது. 2011-2016 அதுக்கு முந்தைய காலகட்டங்களில் கூட மிக அதிகபட்சமாக கொங்கு மண்டலத்தில் இருந்து தான், குறிப்பாக கோவை, சேலம், தருமபுரி, ஈரோடு இந்த பகுதிகளில், திருப்பூர் போன்ற பகுதிகளில் இருந்து தான் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தாங்க. இப்போ அந்த வகையில் நாம் உடுமலைப்பேட்டை எடுத்தோம்னா உடுமலைப்பேட்டையிலுமே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்றுவிக்கப்பட்டு தேர்தலை எதிர்கொண்ட 1977 அங்கே வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அண்ணா அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. மரியாதைக்குரிய அமரர் குழந்தைவேலு அவர்கள் 2-3 முறை அவர் வெற்றி பெற்று அமைச்சரவையெல்லாம் கூட இருந்திருக்கிறாங்க.
திரு சண்முகவேல் அவர்கள் அதிமுக சார்பாகவும் போட்டியிட்டு அவரும் வெற்றி பெற்றிருக்கிறாரு. இரண்டு முறையும் மூன்று முறையும் திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன் அந்தளவுக்கு. அதுவுமே நான் குறிப்பிட்டது மாதிரி கொங்கு மண்டலத்தில் ஒரு வலிமையான அதிமுக கோட்டை என்றே சொல்லலாம், அந்தளவிற்கு ஒரு வலிமையான இதுவாக இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய வேட்பாளராக உடன்படி ராதாகிருஷ்ணன் அமைச்சராக இருக்கிறார். இந்த அமைச்சர்களை எல்லாமே குறிவைத்து இவர்களை வீழ்த்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் களமிறக்கி இருக்கிறதா நம்ம ஊடகங்களில் பத்திரிகைகளில் பார்க்குறோம். ஸோ அந்தளவுக்கு ஓரளவுக்கு அந்த பகுதியில் செல்வாக்கு, பணபலம், ஆள்பலம், சமுதாய செல்வாக்கு இப்படி பார்த்து தான் வேட்பாளர்களை களம் இறக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தளவில் அவர் அமைச்சராக இருந்து பணியாற்றியிருக்கிறார். அவர் தொகுதியில் பல்வேறு விஷயங்களை அவர் நிறைவேற்றியிருக்கிறாரு. அது தவிர்த்து இங்கே அந்த கேபிள் டிவி, தமிழ்நாடு கேபிள் டிவி அது ஆப்ரேட்டர் இதில் வந்து அவருமே அந்த விஷயங்களில் அந்த கட்டணத்தை குறைக்கிறது உட்பட நிறைய பணிகள் மக்களுக்கு பரிச்சயமான நபர் தான். ஆமாம் ஆமாம், நிச்சயமாக நிச்சயம். உடுமலைப்பேட்டை தொகுதியை பொறுத்தளவில் அவருடைய அந்த தொகுதியின் பெயரையே தாங்கி உடுமலை ராதாகிருஷ்ணன் என்ற களத்தில் இருக்கிறதுனால இப்போ அங்கே வந்து திரு தென்னரசு அவர்கள் காங்கிரஸ் என்பதால் அவருக்கு இன்னும் கொஞ்சம் உடுமலை ராதாகிருஷ்ணனுக்கு கூடுதல் வாய்ப்பு. ஏன்னா திராவிட வாய்ப்பு. ஆமாம் ஆமாம். இப்போ திராவிட முன்னேற்ற கழகமே அங்கு நேரடியாக களம் இறக்கி இருந்தால் ஓரளவுக்கு வெற்றி சந்தேகம் இழுபறி நிலை இருக்கலாம், கடும் போட்டி கடுமையாக இருக்கலாம். நாம் பார்த்துருக்கோம் கடந்த காலங்களிலும் சரி இப்போதும் சரி, காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இருவரும் ஒரு இணக்கம் இருக்காது. அதனால தான் கடந்த முறை 41 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சி கொடுத்தாங்க, 8 தான் ஜெயிச்சாங்க. ஆனால் 8 தான் வெற்றி பெற முடிஞ்சது. இந்த 41 இடங்கள்லையும் திமுக தீவிரமாக களம் இறங்கி அவர்களுக்காக காங்கிரஸ் வேட்பாளர்களின் வெற்றிக்காக பாடுபட்டால் ஒரு 20-25 தொகுதியாக ஜெயிச்சிருக்கலாம். ஏன்னா இந்த ரிசல்ட் வந்த உடனே காங்கிரஸ் தரப்பில் பல உள்ளடி வேலைகள் நடந்து திமுகவினரே எங்களை காலை வாரிவிட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் குற்றச்சாட்டுகள் வச்சுருந்தாங்க. அப்போவே காங்கிரஸ் கட்சியில் இவ்வளவு இடம் கொடுத்து திமுக ஆட்சிக்கு வர்றதை தடுத்துட்டீங்க அப்படின்னு திமுக மேலே விமர்சனம் இருந்தது. உங்களுக்கு அதிகமான இடங்களை கொடுத்ததுனால திமுக ஆட்சிக்கு வர வேண்டியது போயிடுச்சு அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் உங்களை நம்பி தானே இடம் வாங்கி வந்தோம், இப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு களத்தில் இறங்கி நீங்கள் வந்து எங்களுக்காக எங்களுடைய வெற்றிக்காக பாடுபட்டிருந்தால் நாங்கள் குறைந்தபட்சம் ஒரு 25 தொகுதியாவது நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பில் விமர்சனம் இருந்தது. இப்போ அதுதான் இப்போ நிலை. இங்கே உடுமலைப்பேட்டையில் காங்கிரஸ் கட்சிக்கான பலம் இருக்குது, அடுத்தளம் இருக்கா சார்? இல்லை இல்லை இல்லை, காங்கிரஸ் கட்சிக்கு தேசிய அளவிலே ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு. தேசிய அளவில் அது தமிழ்நாட்டிலையுமே பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் ரொம்ப உயிரோட்டமாக காங்கிரஸ் கட்சி இருந்தது. அவராலேயே கூட ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியலை, பல வெற்றிகளை இழந்தார். அதை தொடர்ந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்த நிலை என்பது மரியாதைக்குரிய மறைந்த ஜி கே மூப்பனார், மறைந்த வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் காலத்தில் ஓரளவுக்கு பேசக்கூடிய நிலை இருந்தது. ஆனால் அடுத்தடுத்து வந்த தலைவர்கள் காலத்தில் அது இல்லை. இப்போ காங்கிரஸ் கட்சியில் தலைவர்கள் இருக்கிற அளவுக்கு தொண்டர்கள் இல்லைங்கிற விமர்சனம் அவங்களே கூட சொல்லுவாங்க. இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டேன்னா, எந்த முடிவுமே டெல்லியிலிருந்து எடுத்து திணிக்கப்படுகிறது. எல்லா தேசிய கட்சிக்கும் இருக்கிறது சார், எல்லா தேசிய கட்சிக்கும் இருக்கிறது தானே அது? இல்லை இல்லை இல்லை, எல்லா தேசிய கட்சிக்கு இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியில் வந்து கொஞ்சம் கூடுதலாக. இப்போ பாரதிய ஜனதா கட்சி எடுத்தீங்கன்னா அந்த மாநிலத்தினுடைய தலைவர்கள் நிர்வாகிகளுடைய கருத்துக்கு முழுமையான ஒரு சுதந்திரத்தை அளித்து சரி நீங்கள் முடிவெடுத்துங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியில் அது இல்லை, அதனுடைய விளைவு தான் இப்போ அந்த பின்னடைவை சந்திச்சிருக்கு. இப்போ 41-8 இப்போ வந்து 25 தொகுதிகள் தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் எத்தனை வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி தெரியல. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் உடுமலைப்பேட்டையில் இந்த காங்கிரஸ் வேட்பாளருடைய வெற்றிக்கு எந்த அளவுக்கு களப்பணி ஆற்றுவாங்க அப்படிங்கிறதும் கேள்விக்குறியாக இருக்கிறது. அதனால இப்போ உடுமலை ராதாகிருஷ்ணன் வெர்சஸ் தென்னரசு கே தென்னரசுக்கு ஆமாம், இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் போட்டி கடுமையாக இருக்கும். கொங்கு மண்டலத்தில் திமுக ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது, அங்கு நாம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி மரியாதைக்குரிய ஸ்டாலின் உட்பட அவங்க தலைவர்கள் பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவில் திமுகவுக்கு கடந்த 2016 தேர்தலில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டதுனால இந்த முறை எப்படியாவது கொங்கு மண்டலத்தில் அதிக இடங்களை கைப்பற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தோடும் உணர்வோடும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அங்கே களப்பணியில் இறங்கி பெரிய கூட்டங்கள்லாம் கூட நடத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை ஏற்று திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் வேட்பாளருடைய வெற்றிக்காக உழைத்தால் கொஞ்சம் டஃப் இருக்கும், அப்படி செய்வார்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஆனாலும் கூட உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர் இப்போ சிட்டிங் மினிஸ்டர் இருக்கிறாரு,
தொகுதிக்கு தேவையான பணிகளை செய்திருக்கிறாரு. மீண்டும் இவர் வந்தால் இந்த பணி தொடரும். ஆட்சி கட்சியாக அதிமுக வருமே என்றால் நிச்சயமாக இவருக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் மத்தியில் ஒரு கருத்தாக்கம் இருந்ததுன்னு சொன்னால் இவருக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கிறதுக்கு கூடுதல் வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்குறேன். நிச்சயமாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த இன்னும் முக்கியமான ஸ்டார் கேண்டிடேட்ஸோட தொகுதிகளில் வந்து ஆலோசனை அலசல் பண்ண போகிறோம். இந்த நேரத்தில் எங்களோட வந்து வருகையும் கருத்து பேசுகிறதுக்கு மிக நன்றி. நன்றி 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 நண்பர்களே. மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.